இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சு கூட்டிட்டு வந்தாங்க, நல்லா செஞ்சு விட்டார் இவர் தான். வணக்கம் மக்களே, நான் உங்க பிரபு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜிப்சி கிரூப் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல போன வீடியோக்கு முந்தின வீடியோல கெல்வின் க்ரோ பார்க் போயிருந்தோம். அந்த வீடியோ எண்டில் இதே பார்க்கு திரும்பி வந்து பார்பிக்யூ ஸ்டைல சிக்கன் சமைச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பரபரப்பாக இயங்கும் 7 விமான நிலையங்கள் அப்படின்ற வீடியோ தான் பார்த்தோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ பார்க்குக்கு போகலையா, சிக்கன் சமைச்சு சாப்பிடலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த வாரமே நான் பார்க்கு போயிருந்தாங்க. பார்பிக்யூக்கு தேவையான சிக்கன் எக்யூப்மெண்ட் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன். என்னோட கெட்ட நேரமா என்னமான்னு தெரியல, வெதர் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. ஒரு 16 டிகிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காத்து வேற செம்மையா அடிச்சிட்டு இருந்துச்சா, அதனால நெருப்பு எதுவுமே வரவே இல்லை, சிக்கனும் ப்ராப்பரா வேகவே இல்லை. ஸோ அந்த வரலாற்று துயர சம்பவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். இங்கே டெஸ்கோன்னு ஒரு கடைக்கு வந்தேன். அந்த கடையில் சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் இல்லை, அதனால் இன்னொரு கடைக்கு போயிட்டுருக்கேன். ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குங்க. இப்போ சம்மர் டைம் வேறு, கூட்டம் அவ்வளோ அள்ளும். பட் இந்த டைமில் கூட்டம் யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம போய் கொரோனா மட்டும்தான். சரி வாங்க அந்த கடைக்கு போவோம். நான் இப்போ பவுன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இந்த கடையில் தான் இன்ஸ்டன்ட் டிஸ்போசல் பார்பிக்யூ வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்கிறது. நான் இன்னொரு கடைக்கு போனால் அங்கே 2 பவுண்டு சார்ஜ் பண்ணாங்க. பட் இந்த கடையில் ஒரு டிஸ்போசல் பார்பிக்யூட விலை 1 பவுண்டு மட்டும்தான். நாங்கள் மொத்தமாக 6 பேர் போகிறோங்க. 6 பேருக்கு 3 டிஸ்போசல் பார்பிக்யூ வந்து போதும். ஸோ அதை தான் இப்போ வாங்க போகிறேன். வாங்க போவோம். இந்த டிவைஸ் தாங்க இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் இன்ஸ்டன்ட் டிஸ்போசல் பார்பிக்யூ. இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம பார்பிக்யூ சிக்கன் வந்து சமைக்க போகிறோம். பார்பிக்யூ சிக்கனை சமைச்சு முடிச்சதுமே அதை எடுத்து வைக்கிறதுக்காண்டி இந்த அலுமினிய பேப்பர் தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ தனியாக பிளேட் வாங்கிடுன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே தனியாகவே பிளேட் வச்சுருக்காங்க, அதில் ஒரு பிளேட்டு தாங்க இப்போ நான் எடுக்க போகிறேன். கடைசியாக நம்ம இந்த பேப்பர் பிளேட்டை வாங்கியாச்சுங்க. மொத்தமாக ஒரு 15 பிளேட் இருக்குது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15 பிளேட் வந்து 1 பவுண்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 95 ரூபா வருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே கை கழுவுறதுக்காண்டி பேப்பர் நாப்கின்ஸ் வாங்கிட்டேன். இதோட விலையும் 1 பவுண்டு தாங்க. இந்த கடையில் என்ன சிறப்புன்னு சொன்னால் எல்லா பொருளுமே வந்து 1 பவுண்டு கிடைக்கும். ஸோ எல்லாமே கம்மி ரேட்டு கிடைக்குங்க. அதனால தான் இந்த கடைக்கு நானே வந்தேன். கடைசியாக பார்க்கு வந்தாச்சு. ஒரு நல்ல இடத்துல போய் உக்காந்துட்டு பார்பிக்யூ சிக்கனை சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க போவோம். ரெண்டு வச்சு செஞ்சிடும். ராக்கி பாய் மட்டும்தான் வரேன்னு சொன்னார். ஆ இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது. இது மாதிரிலாம் எங்கள் காலேஜ் சைடு இருந்துச்சுன்னா வேறு லெவல் பண்ணி ஆரம்பிச்சு விடுங்க. ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா எந்திரிச்சு ஓட வேண்டியதான். எல்லா பாட்டை கேட்டுங்க எரிஞ்சு முடிஞ்சு அந்த நெருப்புல வரணும். எல்லாத்தையும் பாத்துருவோம். போலீஸா இல்லனா பயந்துருச்சு. நம்ம சொல்லுவோம் இவர் தான் சேனல் ஓனர். இல்ல அன்னாசி பழத்தி வேக வச்சுட்டு இருக்கோம். விடுங்க அது உருகிடும் அந்த பிளாஸ்டிக். நீங்க அதுவா காத்துட்டு போயிடுச்சு. கடைசி இடத்த பிடிச்சிட்டோம். குரூப்பில் மொத்தம் ஒரு 7 பேர் இருக்கோம். 6 பேர் நான்வெஜ் ஒருத்தர் மட்டும் வெஜிடேரியனு. எங்களுக்கு எல்லாமே சிக்கன் வாங்கிட்டோங்க. ஒரு அண்ணனுக்கு மட்டும் அன்னாசி பழமும் பன்னீரும் அப்புறம் மிளகா மாதிரி எதோ வாங்கி வச்சுருக்காரு. நம்ம வெஜ்ஜு சைடு போகிறனால அது பேரெலாம் நமக்கு தெரியல. ஸோ இப்போ வெந்துட்டுருக்கு எல்லாமே. குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராச்சு ஆகும் இதெல்லாம் வெந்து முடிக்கிறதுக்காண்டி. ஸோ சீக்கிரம் சாப்பிடுங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அது பொறுமையா சாப்பிடுற விஷயம். பொறுமையா சாப்பிடுற விஷயம் இல்லப்பா, இதுதான் நெருப்புண்ட கூட சரி சீக்கிரம் வந்துரும் நினைக்கலாம். இல்ல நம்ம அடியில அந்த இதோட வச்சிட்டோம்ல, அதனால அது இந்த கறி ஃபுல்லா எரியல. என்னென்ன அடியில வச்சா எரியதுக்கு என்ன போய் அடியில வச்சா? இது
சிக்கனை எப்படியாச்சும் வேக வச்சிடலான்னு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் எங்களால் முடியல, இயற்கை எங்களுக்கு சாதகமா இல்லைங்க. காற்றும் ரொம்ப அடிச்சுட்டே இருந்துச்சு, டெம்பரேச்சரும் கடைசி வரையும் குறையவே இல்லை. ஸோ அதனால் புகையும் வரல, அந்த கறியும் ப்ராப்பராக எரியல. அதுக்கப்புறம் நாங்களே கிவ் அப் பண்ணிட்டோம். சரி இந்த வாட்டி போனால் போயிட்டு போதே, அடுத்த வாட்டி வந்துக்கலாம் அப்படின்னு எங்களை நாங்களே மனசை தேர்த்திக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னொரு நாள் கண்டிப்பாக இதோ ஒரு பார்க்குக்கு வருவேன். வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், ஏன்னா அப்போ மைக் வந்து எடுத்துகிட்டு போகல, அதனால் வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காற்று நிறைய அடிச்சுட்டே இருந்துச்சு, அதனால் மன்னிச்சிருக்குங்க. இனி வர வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. ஸ்டே டியூன்ட்.